ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம்ஸ், ஓகேவா? ஸோ கேலண்டர் சம்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நாட்காட்டிகள், ஓகேவா, நாட்காட்டி கணக்குகள்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த சம்தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்காட்டி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்ட்ரொடக்ஷன்னா இப்போ ஒரு வாரம், புரியுதா? ஒரு வாரம் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு 7 நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வருடம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வருடம், லீப் வருடம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ சாதாரண வருடம் அப்படின்னா நல்லா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரண வருடம்னா 365 நாள், ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம், ஓகேவா? 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள், ஓகேவா? ஒரு நாள் 52 7 இருக்குனிங்கன்னா என்னது 364 நாட்கள் வரும், மீதிக்கிற ஒரு நாளை இப்படி எழுதிக்கிறோம். அப்போ 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் எழுதலாம். அது லீப் வருடம், ஓகேவா? லீப் வருடம்னா என்னது 366 நாட்கள், ஓகேவா? 366 நாட்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம், இதே 52 வாரம் தான் இங்கேயும், பட் இங்கே ஒரு நாள், இங்கே 2 நாள், ஓகேவா? ஸோ 2 நாட்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர், இதில் எத்தனை நாட்கள் வரும் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ ஜனவரி 31, ஓகேவா? ஜனவரி எதுனா 31, ஃபிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா 28, சாதாரண நாள், சாதாரண வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 28 நாள் வரும் ஃபிப்ரவரியில். அதே லீப் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 29 நாள் வரும், ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா 28 or 29, சாதாரண நாளாக இருந்தால் 28, லீப் ஆனால் 29, ஓகேவா? ஸோ மார்ச் வந்து பார்த்திங்கன்னா 31, ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா 30, மார்ச் வந்து பார்த்திங்கன்னா சரி, மே வந்து பார்த்திங்கன்னா 31, ஓகேவா? ஜூன் வந்து பார்த்திங்கன்னா 30, அதே வந்து ஜூலை வந்து பார்த்திங்கன்னா 31, ஆகஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 31, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கண்டினியூவாக 31 வரும், ஓகேவா? ஸோ ஜூலையும் ஆகஸ்ட்டும் கண்டினியூவாக என்ன வரும், 31 வரும், ரைட்டா? அதேமாதிரி செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா 30, அக்டோபர் 31, நவம்பர் 30 அண்ட் டிசம்பர் எத்தனை பார்த்திங்கன்னா 31 வரும், ஓகேவா? இந்த கான்செப்ட் நம்மளுக்கு நல்லா தெரியணும், ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து நமக்கு நல்லா தெரியணும், இதெல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, ஓகேவா? ஸோ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரினா 31, ஃபிப்ரவரினா 28, சாதாரண வருஷம் வந்தால் 28 நாள் இருக்கும், ஓகேவா? சாதாரண வருஷம் வந்தால் 28 நாள் இருக்கும், அதே லீப் வருடம் வந்தால் 29 நாள் இருக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதேமாதிரி ஏப்ரலில் 30 நாள் தான், மார்ச்சில் 31, சரி, மேவில் 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31. ஸோ இது ரெண்டும் கண்டினியூவாக 31 வரும் எப்போவுமே, அதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 31, நவம்பரில் 30 அண்டு டிசம்பரில் 31, ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சாதாரண வருடம் கான்செப்ட், லீப் வருடம் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சாதாரண வருடம்னா 365 நாள், லீப் வருடம்னா 366 நாள். ஸோ இந்த சாதாரண வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதத்தில் 28 நாள் வரும், லீப் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எங்கே வருது அப்படின்னா இந்த ஃபிப்ரவரி மாதம் 29 நாள் வந்துடுது, அதனால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா வரும், ரைட்டா? அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த லீப் ஆண்டு வரும், ரைட்டா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த லீப் ஆண்டு வரும், ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. அந்த 4 வருஷத்துக்கு வந்துன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால் நாள், ஓகேவா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னது கால் நாள் சேர்த்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆயிரும், அந்த 4 காலும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுது, ஓகேவா? 1 நாள் ஆயிடுது, அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஒன்றும் இது ஒன்றும் திடீர்னு வரல, ஓகே? 1 வருஷத்துக்கு கால், ரைட்டா? 1 வருஷத்துக்கு கால், 1 வருஷத்துக்கு கால், 4வது வருஷத்துக்கு அந்த காலும் சேர்த்து மொத்தம் என்ன ஆகி போயிடுது, 1 நாள் ஆகி போயிடுது, அதுதான் 29 நாள் ஆயிடுது, இது ரைட்டா? 29 நாள் ஆகி போயிடுது. சரி, இப்போ சாதாரண ஆண்டு லீப் ஆண்டுடைய கான்செப்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார போயிருங்க, ஓகேவா? ஸோ சாதாரண ஆண்டு அப்படின்னா என்ன, எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன், 365 நாள் சொல்லியிருக்கிறேன். லீப் ஆண்டுனா எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன், 366 நாள் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? சரி, இந்த சாதாரண ஆண்டு லீப் ஆண்டு அப்படிங்கிற கான்செப்டை எப்படி நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? சரி, சாதாரண ஆண்டு அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2011 கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இப்போ 2019 கொடுத்துருக்குறாங்க, இப்போ 2000
16 கொடுத்துருக்குறாங்க, 2020 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆண்டு எது, லீப் ஆண்டு எதுன்னு சொல்லி அதே கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, சரி. அந்த வருஷம் இருக்குது பார்த்தியா, அந்த வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலால் வகுக்க முடிஞ்சால் அது வந்து சாதாரண, அதாவது நாலால் வகுத்தா ஓகேவா, மீதியின்றி வகுத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா லீப் ஆண்டு. ரைட்டா, மீதியின்றி நாலால் வகுப்பில்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆண்டு. ரைட்டா, இப்போ பார்த்திங்கன்னா 2011 இருக்குது. இப்போ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், 2011 நீங்கள் 2011 ஃபுல்லாகவே எடுத்து வகுக்கணும்னு இல்லை, கடைசி ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து நாலால் வகுத்து பாருங்கள். ரைட்டா, எடுத்து என்னென்னா அண்ணாங்க 8, மீதி புள்ளி வச்சு 3 வருது. ஸோ புள்ளியில் வருது. அப்போ இது வந்து என்னது, லீப் ஆண்டு கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆண்டு. ரைட்டா, இது என்னது, சாதாரண ஆண்டு, அவ்வளோதான். ரைட்டா, இப்போ 2019 வருது, கடைசி ரெண்டு நம்பர் என்னது, 19. ஸோ இதுவும் கண்டிப்பாக நாலால் வகுப்படாது, முழு நம்பர் இல்லை. ரைட்டா, அப்போ இதுவும் என்னது, சாதாரண ஆண்டு. புரியுதா, நாலால் வகுப்படலினாவே அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆண்டு கிடையாது. ஓகேவா, நாலால் வகுப்படணும், முழுசாக நாலால் வகுப்படணும், அதுதான். ஓகேவா, இப்போ 2016 இருக்குது, கடைசி ரெண்டு நம்பர் என்னது, 16. அதை எடுத்து நாலால் வகுத்துங்க, கண்டிப்பாக 2016. ஸோ முழுசாக வகுப்படுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு. ரைட்டா, அதேமாதிரி 2020 எடுத்துக்கோங்க, கடைசி நம்பர் என்னது, கடைசி ரெண்டு நம்பர் 20. ஸோ இதை அடிச்சுன்னா என்னது, 4 5 ஐநாங்க 20. ஸோ 5. ஸோ முழுசாக நாளால் வகுப்படுது. அப்போ இது வந்து ஒரு லீப் ஆண்டு. ரைட்டா, அவ்வளோதான், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஒரு லீப் ஆண்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை எப்படி சார், லாஸ்ட் ரெண்டு நம்பர் தான் எடுத்து பண்ண சொன்னீங்க, இது லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஓகேவா, இதுக்கு நம்ம முழுசாகவே நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா, ஸோ 2000 நம்ம என்ன பண்ணோம், முழுசாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 00 முடிஞ்சாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சம்மந்தமான வருஷம். ரைட்டா, இந்தமாரி 100 சம்மந்தமான வருஷம் கொடுத்தா அது 4 வகுப்படணும், 400 வகுப்படணும். ஓகேவா, 4,400 2 வகுப்படணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் ஆண்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 100, அதாவது கடைசியில் 2 முடிஞ்சுனா அது ஒரு 100 அர்த்தம். அந்த 100 செஞ்சுரி அது. ஓகேவா, அந்தமாரி 100 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வகுப்பணும், 400 வகுப்பணும். மற்றபடி 2 இல்லாமல் வேறு 1 இருக்கலாம், அல்லது பக்கத்தில் வேறு ஏதாவது நம்பர் இருக்கலாம். அது 1 இருந்தால் அது 100 கிடையாது. 2 கடைசியில் 2 முடிஞ்சால் அது ஒரு 100. இந்த 0 நம்மளுக்கு அவசியமே கிடையாது. இன்கேஸ் 2100 அப்படின்னாலும் என்னது, அதையும் நம்ம வந்து ஒரு 100 தான் சேர்த்துணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்களா, நம்ம என்ன பண்ணோம், அது 4 வகுப்பணும், 400 வகுப்பணும். இப்போ 2000 என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கோங்க, அது 4 வகுப்படும். அவர்னாங்க நாங்கள் 5 ஸோ 500 செஞ்சே போச்சு. ஏட்டா, 500 சரியாக போச்சு. ரைட்டா, அதேமாதிரி இது என்ன பண்ணோம், அந்த 2000 2000 வந்து பார்த்திங்கன்னா 400 வகுப்பு எடுத்து பார்க்கணும். ஸோ 20 20 போச்சுன்னா ஒரு நாங்கள் 5 ஸோ 5 வருது. அப்போ இதுவும் என்னது, 2 இது 400 வகுப்படுது, 4 வகுப்படுது, 400 வகுப்படும். வர ஆன்சரை அடிக்கக்கூடாது. ரைட்டா, 2000 வந்து பார்த்திங்கன்னா 4 அடித்து பார்க்கணும், 400 அடித்து பார்க்கணும். அதேமாதிரி இந்த 2100 வந்து பார்த்திங்கன்னா 4 அடித்து பார்க்கணும், 400 அடித்து பார்க்கணும். ரைட்டா, 400 அடித்து கூட 2 கிடச்சிரும், இந்த 1 கண்டிப்பாக வராது. ரைட்டா, 21 வகுப்படாது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிடையாது, லீப் ஆண்டு கிடையாது. ஆனால் 4 வகுத்து பாருங்கள், வகுப்படும். புரியுது, ஆனால் 400 வகுப்படுது. அப்போ இந்தமாரி செஞ்சுரிஸ் வந்தால் 4 வகுப்பணும், 400 வகுப்பணும். புரியுதா, 4 வகுப்பணும், 400 வகுப்பணும். இந்த செஞ்சுரிஸ் வந்தால் மற்றபடி சாதாரணமாக இருக்கும்போது ஓகேவா, இப்போ 2020 ஓகேவா, கடைசி 0 இல்லை, இங்கே பக்கத்தில் நம்பர் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 மட்டும் எடுத்து அடிச்சு பார்த்துட்டு நம்ம இது ஒரு 5. ஸோ இது ஒரு லீப் இயர்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே இப்போ 2000 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டா கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், கடைசி 2 அது வந்து 100. அப்போ 4 வகுப்பணும், 400 வகுப்பணும். புரியுதா, அப்படி இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் ஆண்டு கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுட்டா மட்டும்தான் இந்த சம்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம போட முடியும். ஓகேவா, அதேமாரி இதில் இம்பார்ட்டண்டாக இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 சரி, நான் இதை நான் வந்து இப்போ சம் போகும்போது நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த 4 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண ஆண்டு லீப் ஆண்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேவா, சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்ம இப்போ போகலாம். ஓகேவா, சரி, இப்போ அக்டோபர் 1. ஓகேவா, ஸோ அக்டோபர் 1 அர்த்தம் அக்டோபர் 1 கொடுத்துட்டாங்க. என்னது, வெள்ளிக்கிழமை. ஓகேவா, ஸோ வெள்ளிக்கிழமை என்னது, ஃப்ரைடேன்னு அவங்க கொடுத்துட்டான். ஓகே, ஸோ ஹி ஹாஸ் கிவன் ஃப்ரைடே ஆன் அக்டோபர் 1 கொடுத்துட்டான். எனில் நவம்பர் 1 என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறான். ஓகேவா, இப்போ நவம்பர் 1 என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா, சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு இயரில் அக்டோபர் இது வருஷங்கிறது எதுவுமே கொடுக்கல, வெறும் மந்த் மட்டும் கொடுத்துட்டான். ரைட்டா, சரி, இப்போ அக்டோபர் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் நான் சொல்லியிருக்கிறேன், 31 நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகேவா, ஸோ அக்டோபரில் மொத்தம் எத்தனை நாள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 31 வருது,
மொத்த நாள் இது வந்து இப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து இவன் கொடுத்துருக்கிற டைமிங் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்கிற டேட்டை கரெக்டாக அதை மைனஸ் பண்ணிடணும். அக்டோபர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டான் ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் ஃபஸ்ட்டுக்கான நாள் ஒரு நாள், அதாவது அக்டோபர் ஃபஸ்ட்டு என்னது வெள்ளிக்கிழமைன்னு அவன் கொடுத்துட்டான், அப்போ அக்டோபர் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ அதை வந்து அவன் கொடுத்துருக்கிற அந்த டேட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். எத்தனை நாள் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு நாள், அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டா மீதி எத்தனை 30. ரைட்டா, அதுக்கடுத்து என்ன கேட்குறான், நவம்பர் 1 கேட்குறான். அவன் கேட்குற வரலுமே எடுக்கணும். அப்போ என்னது நவம்பர் ஃபஸ்ட்டுக்கு என்னான்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த 30 இந்த 1 நம்ம கூட்டணும். ரைட்டா, இந்த 1 நம்ம என்ன பண்ணோம், கூட்டணும். அப்போ 31 என்னது 31 நாள் தான் இப்போ என்ன நாள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, சரி, இந்த நாட்கள் மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நாட்களை எடுத்து ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள், 7 அந்த 7 நம்ம என்ன பண்ணோம், அடிக்கணும். ரைட்டா, அடிக்கலாமா, அடித்தா 4 7 28 என்னது 4 7 28 சரி, ப்ளஸ் இந்த 31 28 போச்சுன்னா மீதி 3. சரி, இது என்ன சார் 4 + 3 போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரம், 4, இந்த 3 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் ஓகேவா. இந்த 3 தான் என்னது நாட்கள். இப்போ நம்ம 4 தான் என்ன கிழமை அப்படிங்கிறது 4 வந்துடுது, இந்த வாரத்தில் வரல, இந்த வாரம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த 4 தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம் ஓகேவா. சரி, இதிலேருந்து எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய நாட்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். அதாவது இந்த 7 கீழே வரும், 0 6 வரலும் நம்மளுக்கு இந்த நாட்களில் வரும். வாரம் எத்தனை வேலை வந்துட்டு போகுது, நாட்கள் வந்து எது ஊர்லேருந்து தான் வரும், 0 6 தான் வரும். இப்போ 0 வந்துட்டால் அதனுடைய ஆன்சரு இங்கே என்ன கிழமை அவங்க வந்துச்சு ஃபஸ்ட்டு அக்டோபரில் முதல் நாளில் என்ன கிழமை அவங்க கணக்கில் என்ன கிழமைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதே கிழமை தான் வருதுன்னு அர்த்தம். 0 இருந்தால் ரைட்டா, 1 இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள், 2 இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு 2 3 இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு 3 ரைட்டா, 4 இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு 4 ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எத்தனை வந்திருக்குது, 3 வந்திருக்குது ஓகேவா. அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து 3 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து இது அன்றைக்கேவாக இருந்திருந்தால் 0 இருந்தால் வெள்ளிக்கிழமை ரைட்டா. இப்போ 1 இருந்தால் என்னது திங்கக்கிழமை, சாரி சனிக்கிழமை ரைட்டா. 2 இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, 3 இருந்தால் திங்கக்கிழமை ரைட்டா. 3 தானே திங்கக்கிழமை. இப்போ நம்மளுக்கு 3 நாள் தானே வந்துருக்குது, 3 தானே வந்துருக்குது. அப்போ 3 நாளுக்கு இப்போ என்ன கிழமையாக வந்துருக்கணும், திங்கக்கிழமையாக இருக்கும் ரைட்டா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த திங்கக்கிழமைங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். வெரி சிம்பிள் ஓகேவா. இதை நல்லா கரெக்ட் பண்ணுங்க. 0 6 இருக்கணும், 0 இருந்தால் அதே கிழமை ஓகே. 1 இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை, 1 கூட்டிக்கணும். வெள்ளிக்கிழமைலேருந்து 1 கூட்டினது சனிக்கிழமை, அது 2 இருந்தால் வெள்ளிக்கிழமைலேருந்து 2 கூட்டிக்கணும், சனி ஞாயிறு. 3 இருந்தால் வெள்ளிக்கிழமைலேருந்து 3 கூட்டணும், அதாவது சனி ஞாயிறு திங்கள், அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் திங்கக்கிழமை ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், புரியும். சரி ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கேட்டுருவாங்க ஓகேவா. ஸோ இதுமாதிரிலாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா. ஸோ ஒரு இடத்தின் அக்டோபர் மாதத்தின் ஓகேவா. ஸோ அக்டோபர் மாதத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அக்டோபர் மாதம் 25 ஸோ அக்டோபர் 25 வந்து பார்த்திங்கன்னா அது வியாழக்கிழமை ஓகேவா. தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டான், வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டான் ரைட்டா. இப்போ எண்ணில் அந்த மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ரைட்டா. இது ஷார்ட்கட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எத்தனை திங்கட்கிழமை அந்த மாதத்தில் வரும்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அக்டோபரில் 25 வியாழக்கிழமை, அப்போ கடைசியாக திங்கட்கிழமை எப்போ முடியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா. சரி, இப்போ அக்டோபர் 26 என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ரைட்டா. அது 27 என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி ரைட்டா. அது 28 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. அது 29 என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க ஓகேவா. அப்போ கடைசி திங்கக்கிழமை எப்போ முடியுதுன்னா 29 ஓகேவா. 29 கடைசி திங்கக்கிழமை, அதுலேருந்து ஒரு 7 கழிச்சிட்டு வாங்க. 7 கழிச்சிட்டு வந்தால் அது திங்கக்கிழமை தானே, ஒரு மாதம் ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். 7 கழிச்சுன்னா 22 ஒரு திங்கக்கிழமை வருது. அதுலேருந்து 7 கழிச்சிங்க 18 வந்து பார்த்திங்கன்னா சரி எத்தனை வந்து பார்த்திங்கன்னா 15 ஓகேவா. 15 ஒரு திங்கக்கிழமை வருது. அதுலேருந்து 7 கழிச்சிருங்க பார்க்கலாம், என்னது வெறும் 8 ஒரு திங்கக்கிழமை வருது. அதுலேருந்து 7 கழிச்சிருக்கு பார்க்கலாம், 1 ஒரு திங்கக்கிழமை. 7 கழிச்சது தானே ஒவ்வொரு வாரம் ரைட்டாக. இப்போ 1 திங்கக்கிழமைனா அடுத்தது எப்போ வரும், திங்கக்கிழமை 8, அடுத்தது அதுக்கு எப்போ வரும் 15, அதுக்கடுத்து எப்போ வரும் 22. 7 கூட்டு வரணும், அதுக்கடுத்து 29. அப்போ மொத்தம் எத்தனை திங்கக்கிழமை வந்துருக்குது, 5 திங்கக்கிழமை. அவ்வளோதான், என்ன இது ஒரு வெரி கஷ்டம், இதுக்கு நீங்கள் சம்மு போட வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே சொல்லிவிட்டு போயிடலாம் ரைட்டாக. அக்டோபர் 25 வியாழக்கிழமை அப்படின்னா 26 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 28, ஞாயிற்றுக்கிழமை 29, ஸோ திங்கக்கிழமை 29. அப்போ கடைசி திங்கக்கிழமை எப்போ வருது, 29. அதுலேருந்து 7 கழிச்சிட்டே வந்தால் என்ன ஆயிரும், 29 முன்னாடி திங்கக்கிழமை அப்போ 22, 22 முன்னாடி திங்கக்கிழமை அப்போ 15, 15 முன்னாடி திங்கக்கிழமை அப்போ 8, 8 முன்னாடி திங்கக்கிழமை அப்போ 1. அப்போ டோட்டலாக 1 எத்தனை திங்கக்கிழமை 29 வந்துருக்குன்னா 5 திங்கக்கிழமை வந்துருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி, 5 திங்கக்கிழமை. என்ன இதில் போயிருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ்
சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2014 ஜூலை, ஓகேவா, ஜூலை 11 ரைட்டா. ஸோ இப்போ 2014 அப்படி வருஷம் கொடுத்துட்டானா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா லீப் ஆண்டான்னு போகணும். ஸோ கடைசி 2 நாளால் வகுக்கணும். ஸோ 12, 16 அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா லீப் ஆண்டு, 14 கண்டிப்பாக 4ஆல் வகுக்கப்படாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் ஆண்டு இல்லை. சரி, அப்போ அதை நம்ம பண்ண தேவையில்ல. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இது ஜூலை மாதம் வந்துருச்சு ரைட்டா. இப்போ ஜனவரியாக இருந்தால் அது என்ன பண்ணணும், ஜனவரி பிப்ரவரி கடந்து தான் அடுத்த மாதத்துக்கு வந்து ஆகணும். அப்போ ஜனவரியில் இதுமாரி கொடுத்துருந்தானோ என்ன பண்ணும், அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது மாதம் கொடுத்துருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த லீப் ஆண்டு கான்செப்ட் கணக்கு போடணும், ஓகேவா. ஸோ இது வந்து பிப்ரவரி தாண்டி ஜூலையில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேவா, ஜூலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஜூலை டு நவம்பருக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க ரைட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி இதில் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம லீப் ஆண்டு கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இருந்தாலும் நான் சொன்னேன், ஓகேவா. ஸோ 2014 ஒரு லீப் ஆண்டு கிடையாது ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை, சாரி ஜூலை, ஓகேவா, ஜூலை வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி கொடுத்துட்டோம். 11 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டோம். அதே ஆண்டு நவம்பர் 14 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறோம், ஓகேவா. நவம்பர் 16 என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறோம் ரைட்டா. இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் ஃபஸ்ட்டு எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம இப்போ கணக்கு போட்டுக்கலாம், ஓகேவா. ஜூலை மொத்தம் 31 நாள் ரைட்டா, ஜூலை என்னது 31 நாள். அதில் எத்தனை நாள் அவன் கொடுத்துட்டான், 11 என்னது வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டான். அப்போ 11 நாள் நம்ம வச்சிடணும், ஓகேவா. மொத்தம் அப்போ 20 நாள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஜூலையில் எடுத்துக்கணும், ஓகேவா. ஜூலையில் 20 நாள் மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும், ஓகேவா. அதுக்கடுத்து என்னது ஆகஸ்ட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஜூலை ஆகஸ்ட் ரெண்டுமே என்னது தொடர்ந்து 31 நாள் வரும். அதுக்கடுத்து என்னது செப்டம்பர் எத்தனை நாள், 30 நாள், ஓகேவா. அதுக்கடுத்து என்னது அக்டோபர், ஸோ அக்டோபர் எத்தனை நாள், அடுத்தது 31 நாள், ஓகேவா. ஸோ நவம்பர் என்னது 30 நாள், 30 நாள். பட் அவங்க நவம்பர் 14 என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ 14 நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்து கழிச்சிக்கணும், ஓகேவா. அவங்க கொடுத்த தேதி வரலுமே நம்ம எடுத்துக்கணும் மேலே எங்கேயும், ஓகே. எடுத்து இதில் கழிச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும், மீதி 16 நாள் தான் வரும், ஓகேவா. 16 நாள் தான் இந்த கான்செப்டில் வரும் ரைட்டா. ஸோ இப்போ ரெண்டி நம்ம என்ன பண்ணோம், கூட்டு தெரியணும், இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிக்கணும். 20 நாள், ஓகேவா, 20 பிளஸ் இங்கே எத்தனை 30 பிளஸ் இது எத்தனை 30, சாரி இங்கே 31, ஓகேவா. 31 நாள் இந்த கான்செப்ட் 1, 2 தப்பு பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே என்னது 30 நாள் ரைட்டா, இங்கே என்னது 31 நாள், இங்கே எத்தனை 16 நாள் ரைட்டா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணும் நம்மளுக்கு நாட்கள் எத்தனைன்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ வந்துடும், ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம கூட்டலாமா. இப்போ 20 30 கூட்டினா 51, 81, 82, 112, 112 16 கூட்டினா 128, ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை நாள் வருது, 128 நாள் வந்துடும் நம்மளுக்கு வந்துருச்சு, 128 நாள். ஸோ இது 4, இந்த 4 வந்துடும் நம்ம எதால் வகுக்கணும், 7ஆல் வகுக்கணும். அதுலாமா என்ன வரும், 1, 7, 7 ரைட்டா. மீது என்ன வருது, 5 வந்துடுது, 12, 7 போச்சுன்னா 5, ஓகேவா. ஸோ 8, 7, 56 ரைட்டா, 8, 7, 56 ஓகேவா. 58, 56 போச்சுன்னா மீதி எத்தனை 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரம், இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ 2 இதுதான் நாட்கள், இந்த நாட்கள் தான் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மீதி என்ன வரலாம், 1, 2, 3, 4, 5, 6, 6 வரலும் வரலான்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 7ஆல் வகுத்தா 7க்கு கீழே 0 to 6 வரலும் இந்த நாட்கள் வந்து வரலாம். இப்போ நம்மளுக்கு வந்துருக்கிறது என்னது 2, ஓகேவா. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கணக்கில் வெள்ளிக்கிழமைன்னு கொடுத்துருக்குறோம், 11 ஜூலை 11 என்னது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம், ஓகேவா. இப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து என்ன பண்ணோம், 2 நாட்கள். ஸோ 2 நாளில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ 0 வந்தால் அதே வெள்ளிக்கிழமை வந்துடும், 1 வந்தால் என்னது 1 நாள் சனிக்கிழமை சேர்த்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும், ஓகேவா. சரி, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் தப்பாக எழுதிட்டோம். இங்கே என்னது நவம்பர் 14 தானே கொடுத்துருக்குறாங்க, இங்கே நம்ம 16, ஓகேவா, நவம்பர் 14. சரி ஓகே, இங்கே வந்து நவம்பர் 14 கொடுத்துட்டாங்கன்னா இந்த கடைசி மாதத்தை நம்ம எடுத்து மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. எத்தனை நவம்பர் 14 அவன் வந்து என்ன கிழமைனு கேட்டுக்கிறான், அந்த நவம்பர் 14 நம்ம அப்படியே கூட்டிக்கணும். அதை வந்து கடைசி இதை மைனஸ் பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா. அப்போ இந்த இடத்துல 14 வரணும் ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 14 எடுத்து நம்ம இப்போ கூட்டணும், புரியுதா. ஸோ 14 வரணும், இந்த இடத்துல என்னது நம்ம 14 போட்டு கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல 26 ஆயிரும் ரைட்டா, என்னது 26 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு 2 நாள் குறைஞ்சிடும், 2 நாள் குறைஞ்சது 18 126, இதை அப்படியே அடிச்சுன்னா 1, 8, 8 ஓகே, மீதி 5, 8, 56 ஆயிரும். ஸோ 18 மாதம் ப்ளஸ் முழுசாக வகுப்பட்டுருச்சு. அப்போ மீதி எத்தனை நாள் இருக்கும், 0 நாட்கள் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ 0 நாட்கள் தான் இருக்கும்,
ஓகேவா, 120 கிடையாது, 0 நாட்கள் தான் இருக்கும். ஸோ 0 நாள்னா என்னது, அதே வெள்ளிக்கிழமை தான் வரும். ஓகேவா, அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதே வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெள்ளிக்கிழமை தான். ஓகேவா, ஸோ அதனால் இந்த கூட்டத்தெல்லாம் கரெக்டாக பற்றியும் கடைசி மாதத்தை வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணக்கூடாது. அவன் எத்தனாம் தேதி கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எடுத்து கூட்டிக்கணும். ரைட்டா, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்